ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்கேட் கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இஃப்தார் ஸ்பெஷல் கேரமல் பாயாசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சோன்னே கேஷ்யூ அண்ட் ட்ரை கிரேப்ஸை நல்லா சால்ட்டை பண்ணி எடுத்துருங்க. இதை நம்ம கடைசியாக தான் போட போகிறோம், இருந்தாலும் முதலையே சால்ட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே மீதி இருந்த நெய்யில் நம்ம வந்து வெர்மிசலி ஒரு 100 கிராம் போட்டு நல்லா வறுத்தரலாம். இது வந்து ரோஸ்டட் வெர்மிசலி தான், இருந்தாலும் நம்ம வந்து அந்த நெய்யில் போட்டு வறுக்கிறதுக்காக வறுத்துட்ருக்குறோம். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வறுத்து இப்படி ப்ரௌன் கலர் ஆனோன்னு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா வேகட்டும். அது ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை 1/2 கப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாயசத்துக்கு ரொம்ப இனிப்பு தேவையில்லை, ஆனால் வந்து இனிப்பு தான் வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதுக்கிடையில் கேரமல் செய்யலாம் வாங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா இதே மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டால் இப்போ ஒரு 2 நிமிட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கேரமல் வந்துடும். பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிட்டுருக்குது. கேரமல் ரெடி ஆனோடனே 1/2 கப்பு கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரமலும் கண்டன்ஸ் மில்க்கும் ஒன்றா கலக்கணும். ரெண்டும் ஒன்றா கலக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொதிச்சிட்ருக்கிற பாயாசத்தில் கேரமெல்லாம் ஊற்றுங்க. ஊற்றி பாயாசமும் கேரமலும் ஒன்றா கலந்துடணும். இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியவே கூடாது. நல்லா கலக்கி விட்டோன்னே கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸையும் அதில் போட்டுருங்க. கேரமல் பாயாசம் ரெடி. இதுக்கு முன்னாடி கேரட் பாயாசம் செஞ்சுருக்கிறேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவும் இதே மாதிரி லைட் வெயிட் பாயாசம்தான். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கிட்கேட் கிச்சன் டைரிஸ்.